மனிதனெல்லாம் வெற்றி கொள்வதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோஸ் இதை பத்தி தான். ஆக்சுவலாக இந்த புக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, தவறிப்போன தாயினை. அந்த தவறிப்போன தாயினை அப்படின்றது வந்து என்ன வார்த்தை அப்படின்னா, டிஎன்ஏ மிஸ் ஆனால் டிஎன்ஏ இதான் டைட்டில். அதை நேரடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா பல பேருக்கு உடச்சலாக இருக்கும், பல பேருக்கு விஷயம் புரிஞ்சிடும். அதுக்காக தூய தமிழ் போன்றதுக்காக தவறிப்போன தாயினைன்னு வச்சுருக்காங்க. ப்ரோ நீ உடம்புலன்னு சொல்லிட்டு லீவ் இல்லைன்னு அப்புறம் வீடியோவில் பேசிக்கிருக்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வீட்டில் ஒரு மருந்து மருத்துவம் செஞ்சு கொடுத்தாங்க. என்ன மருத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெத்தலையில் மிளகு சீரகம் அதெல்லாம் போட்டு மடித்து நல்லா கடிச்சு மண்ணு அந்த சாரை முழுங்கினா தொண்டையில் அந்த சளி இதெல்லாம் இருக்குல்ல அது சீக்கிரம் போயிருந்தாங்க. ஒரு மூணு டைம் ட்ரை பண்ணோம், ஓகே பரவாயில்லாமல் இருக்குது, கொஞ்சம் ஃபீவர் மட்டும் லைட்டாக இருக்குது. நம்ம வேலை பார்த்துட்டு வந்தோம்னா அது நார்மலாக சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இல்லை இறங்கிட்டோம். அதில் நம்ம அடுத்தடுத்து பேச வேண்டியது நிறையா இருக்குது. இந்த இந்தியன் டூர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அந்த ரிலீஸ் ஆன படத்தில் ஒரு லாஸ்ட்டு ட்ரெய்லர் போட்டிருக்காங்க. அந்த ட்ரெய்லரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2025 என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அது நம்ம டீட்டெயிலாக எவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்ததை ஒரு ட்ரெய்லராகவே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நம்ம போகணும், உட்காந்துட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. வீடியோவில் போகலாம். சென்னை ராயப்பேட்டையில் தான் இந்த கதை ஆரம்பிக்குது. 2020 ஐ மீன் ரிவர்ஸில் வந்துட்டாங்க, ஐ மீன் கரண்ட் சுச்சுவேஷனில் வந்துட்டாங்க, ஃபியூச்சர் கிடையாது. 2020 நடக்கக்கூடிய கதைக்களம், கௌதம், பரிமலா, ரகு இந்த மூணு பேரோட கதை பார்த்தோம்னா, இந்த ரெண்டாவது பாட்டோட லீடு பரிமலான்ற கேரக்டர் வந்து அவங்க அம்மா கேரக்டர், கௌதம்ன்றது வந்து அவங்க அப்பா கேரக்டர். அப்பா வந்து ஐடி ஊழியர், அம்மா வந்து டீச்சர். ஸோ பையன் வந்து ஒரு 12 சிறுவன், ஓகேவா, பாலகன்னு வச்சுக்கோங்களேன், துரு துருன்ற கூட ஒரு ஆட்டிடியூடான ஒரு பையன், இண்டிகோ சைல்டுன்னு வச்சுக்கலாம். இப்படி ஒரு ஃப்ளாட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த ஃப்ளாட்டில் வந்து 9வது மாடிலேருந்து ஒரு குண்டா ஒரு நம்பர் கால் பண்ணி, சி குண்டா ஒரு நம்பர் மேலேருந்து கத்தி செக்யூரிட்டியை கத்திட்டு இருக்காப்புல, போய் வேமா கௌதம கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, தண்ணி வரல பிரச்சனை. ஸோ அங்கே தான் ஆரம்பிக்குது. ஒரு சென்னையில் சன்னி இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது, இது கதை வேறு. அவங்க அப்பா கூப்பிட்டு இருப்பாங்க, அவங்க அம்மா வீட்டுக்குள்ள அப்பா அம்மா பேசிக்கி இருப்பாங்க, எனக்கு ஆஃபீஸ் லேட் ஆயிடுச்சு ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஃபோன் பேசிட்டு ஹேண்ட்பேக் மாட்டி கிளம்புறாங்க. அந்த கௌதம்ன்றவர் வந்து கடுப்புலேயே பையனை ஸ்கூல் கண்டு போடணும்னு சொல்லிட்டு இப்போ எந்த போதர்கள் இங்கே ஒழிஞ்சிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வராரு. இந்த செக்யூரிட்டி போய், சார் இந்த உங்க பையனை பற்றி பேசணும், அவனை தயானம் தேடிக்கிறீங்க, நீ வேற ஏன் கொண்டு இருக்கான் தேடிக்கிறீங்கன்னு சொல்லி தேடி தேட போக ஆரம்பிக்கிறாரு. இவர் வேமா ஓடி வந்து, அவனை தான் தேடி வந்துட்டீங்களா, அவன் தான் மேலே இருக்கேன், அவனை வச்சா இங்கே பிரச்சனையே, செக்யூரிட்டி அந்த மேனேஜ் பண்ணுவாங்கல்ல, அவர் கூப்பிட்றாரு உங்களை மேலே, எதுக்காக அப்படின்னு கேட்டால், அந்த தொட்டிக்குள்ள உங்கள் பையன் உட்காந்துருக்கேன், தண்ணி எப்பெல்லாம் திறந்து விட்டு அந்த டேங்க்குள்ளே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மேலே போகிறாரு வேமா லிஃப்ட்டில் ஏறி. மேலே போனோன்னு போய் பார்க்குறாங்க, அந்த பையனை தூக்கிட்டு வெளியே வராங்க, ஐ மீன் அந்த லிஃப்ட் தண்ணி டேங்க் இருக்குல்ல அந்த டேங்க்குள்ளே எடுத்து வைப்பாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் சைட்லாம் போயிட்டீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க மாதிரி கருப்பு டேங்க் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் இருக்காது, ஒரு சிமெண்ட்டில் கட்டியிருப்பாங்க பெருசாக லாங்கா. ஸோ ஏன் அது நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் அந்த டைமிங்லாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் செக் இந்த டேங்க் இருக்குல்ல டேங்க், அந்த டேங்க்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம ஊருக்குலாம் போயிருக்கோம். ஸோ சரி, இதுக்கு பழைய கதை. ஸோ அந்தக்குள்ளே உள்ளே போய் அந்த டேங்க்கில் அந்த பையன் உட்காந்து மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். கேளுங்க, இங்கே தான் ட்விஸ்ட்டே, அந்த பையன் உள்ளே உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவனுடைய ஸ்கூல் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கழட்டி போட்டு வெறும் உள்ளுக்குள்ள உள்ளாடையில் மட்டும் போட்டு மெடிடேட் பண்ணியிருக்கான். ஓ ஹோம்ன்ற மெடிடேஷன் பண்ணியிருக்கான். அவன் தூக்கிட்டு வரும்போதே அந்த மெடிடேஷன் பண்ண நிலைமையிலேயே குத்திக்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க அப்பாவுக்கு ஷாக்கிங், என்னடா பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடந்த பைப் வச்சு அடிச்சு வெள்ளாசிராப்பில் அடிபட்டு ரத்தம்லாம் வந்து ஒரு மாதிரி தழும்பு தழும்பாக இருக்கு. எல்லோரும் பார்த்துட்டு, ஏன் விடுங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஏதாச்சும் சரி பண்ணிக்கலாம், இதெல்லாம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு போகிறவங்கலாம் கதை சொல்லுவாங்க. இல்லை அடுத்த எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா கருத்து சொல்கிறதா எல்லாம் வந்துடுவாங்க, இல்லை அந்த மாதிரி கருத்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே ஒருத்தவங்களாம் கிளம்பி போயிடறாங்க. இவங்க உட்காந்து வந்துடம் பண்ணிகிட்டே இருக்கேன், அதாவது மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கான். இவங்க அப்பாவும் அப்படியே ஒரு உரமாக உட்காந்துட்டாப்ல அந்த இடத்துல உட்காந்து பார்க்குறாரு, என்னடா அப்படி இருக்கேன், மணி 2, 3, 4 அப்படியே ஓடிடுச்சு. இந்த நடக்கிற காப்பராக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு பக்கத்து ஏக்காரன் இருக்காங்கல்ல, பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பாங்கல்ல, என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்கல்ல, எனி பிரச்சனை எனி ப்ராப்ளம் வருவாங்க, இல்லை அந்த மாதிரி வந்திருக்காங்க. இல்லை சார், நடுவில் எந்திரிச்சு, சாலி எனி ப்ராப்ளம், எப்படா கேப் கிடைக்கும் பூர்லான்னு அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு கேட்டுக்கிறாப்ல. என்னையா அது என்னையா பஞ்சாயத்து நோ கத்திக்கிறீங்க நினைக்கிறோம். அவர் சொல்கிறாப்புல, சார் இங்கே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்கிறாப்புல, காசிப் பேசுவாங்க இல்லை பேசுகிறார். அந்த பையன் வந்து எல்லா பசங்களுமே டேப்லெட்டு ஃபோனு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பையன் தான். அதாவது நார்மலாகவே அந்த குழந்தைங்க டேப்லெட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நோன்றது நார்மல்ன்ற மாதிரி பேசுவாங்க, மேபி நார்மலாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் சொல்லுவார், அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க லீவுக்கு, இந்த பையன் எப்படி சேட்டை பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு லீவுக்கு அனுப்புறாங்க. அதாவது அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, அந்த பரிமலம் இருக்காங்கள அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து ஒரு மாதம் இருந்திருக்கான். எங்கேன்னு பார்த்தினா அகத்தியர் மலைக்கிட்ட இருக்குது அவங்க அம்மாவுடைய ஊர், அந்த மலை இருக்குல்ல காடு அது பக்கத்தில் இருக்குது, அங்கே போயிருந்திருக்கான். அங்கே போய் இருக்கும்போது அங்கேயும் துரு துரு விளாண்டுட்டு இருக்கும், அந்த காட்டுக்குள்ளே காணாமிக்கிட்டான். ஒரு மாதம் கழிச்சு தான் கிடச்சிருக்கான். அங்கே அகத்தியர் மலையில் ஏதோ ஒரு சித்தர்கள் கூட்ட கையில் கிடச்சிருக்கான், அந்த சித்தர்கள் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து அந்த ஒரு மாதம் தொலைஞ்சு போனதுலேருந்து இந்த பையன் இப்படி ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அப்புறம் இன்னொன்று ரகசியமானு சொல்லுவார் சார். இன்னொன்று சொல்கிறவா அந்த என்ன சொல்கிறது, அங்கே சித்தர்கள் யாரோ வந்து இவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, சொல்லி கொடுத்தாங்க அந்த பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இவர் ஷாக் ஆகிறார். என்னங்க இவ்வளோ ரகசிய கதை சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்தங்க கதை கேட்கறதா எல்லாருக்குமே ஜாலியாக இருக்குமே. ஸோ கேட்டுக்கிருக்காங்க ரகசியமாக கேட்டுட்டு, நீங்கள் அந்த பயம் பார்த்தா எதுவும் தலையிட்டுறாதீங்க, சாபம் ஊட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பயன்படுத்தி போகிறாப்புல. இந்த ஆள் கதையை கேட்டு வீட்டுக்கு கதை அமௌண்ட் உட்காந்துறாப்புல, இந்த பயம் பார்க்காம போகவே கூடாதுன்ட்டு உட்காந்துறாப்புல. 4 மணி ஆயிடுச்சு, அவங்க அம்மா ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பார்க்கும்போது இது நடக்குது, இந்த டேப்லெட்டு அவன் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாம் தூசி அடைஞ்சு விளையாட்டு ஜாமான்கள்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. கோரக்கரையிலேயே சந்திரரேகைன்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குல்ல, இந்த சித்தர்களுடைய ஏடு, இதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்ருக்கான் அந்த பையன். 12 வயசு பாலகன் அதை படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா என்ன நினைக்கிறார், ஒரு வாரமாக வந்துக்கிட்டு அதிர்ச்சியில் இருக்கா இல்லை வேணா இப்படி ஆகிப்பிட்டான்ட்டு. அவங்க அம்மா வந்தோடனே இந்த மாதிரி புக்கை தூக்கி எறிஞ்சிட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னடா மனசு நினைச்சிட்டு இருக்கா, உனக்கு ஸ்கூல் நல்லா ஃபீஸ் கட்டியிருக்கோம், பெரிய ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கோம், உனக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம், நீ ஏன் இப்படி இருக்க, ஏன் நார்மல் குழந்தைங்க மாதிரி இருக்க மாட்டேன், ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இருந்து அந்த பையன் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறான். அந்த புக்கு இருக்குல்ல, அந்த புக்கெல்லாம் கொண்டு அவங்க அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்களா, அந்த புக்கை கீழே கிடந்த எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுட்டு அவன் அம்மாட்ட கூப்பிட்றேன், இங்கே உட்காருங்கள்ட்டு அப்பனையும் கூப்பிட்றேன், இங்கே சாரி அவன் அப்பாவையும் கூப்பிட்றேன், அதை உட்காருப்பான்றேன், ரெண்டு பேரும் உட்கார சொல்லிட்டு அவன் அப்பையும் வெறுப்பாள் வந்து உட்காராப்புல. உட்காந்துட்டு என்னையா சொல்கிறேன்டானே, ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏற்கனவே ரெக்கார்ட் போட்டது கட்டாயிடுச்சு எனக்கு அப்படிங்கல. ஸோ திரும்பி பேசிகிட்டு இருக்கேன். அவன் அப்பாவையும் அம்மாவையும் அந்த பையன் உட்கார வச்சு உட்காருங்க பேசுவோம் அப்படின்னு சொல்கிறான். அவன் அப்பா அவங்க அம்மா உட்காராங்க, என்னதான் சொல்ல போகிறேன் சொல்கிறாங்க உடனே. அப்போ தான் சொல்கிறான், இந்த டிஎன்ஏ பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறான், மூளையை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். அப்பா நீ வந்து ஐடி துறையில் இருக்க, உனக்கு கணினி பற்றி தெரியும், அம்மா நீ வந்து சயின்ஸ் டீச்சராக இருக்க, உனக்கு ஓரளவுக்கு சயின்ஸ் தெரியும், நான் சொல்கிறத போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். மூளைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மின்காந்த அலைகளுடைய ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறான். இந்த இப்போ கை அசைக்கிறது, காலை அசைக்கிறது, கண்ணை யூஸ் பண்ணுறது, மூக்கு ஸ்மெல் பண்ணுறது, பேசுறது, இது எல்லாத்துக்கும் மூளையிலேருந்து கட்டளைகள் வரப்போகுது. அந்த கட்டளைகள் எப்படி வருது அப்படின்னா மின்காந்த அலைகளாக வருது. இந்த மின்காந்த அலைகளை பயன்படுத்தி தான் இங்கே நம்ம மனித உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கான். தன் சராசரியாக ஒரு மனிதனோட உடம்புக்குள்ளே 62 to 72 வரைக்கும் இந்த ஃப்ரீக்குவன்சி மின்காந்த அலைகள் பயணிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறான். டீட்டெயிலாக பேசும்போது அவங்க அம்மா ஆச்சரியமாக கேட்டுக்கிருக்கு, ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த சொன்னேன்ல மெக்சிகோவை பற்றி ஒரு கதை சொல்கிறான். மெக்சிகோவில் 2010 எண்ணெய் கழிவு வந்து கப்பல்லேருந்து உடஞ்சி கீழே விழுந்துருக்கு. நம்ம ஊரில் கொட்டுச்சில்ல, நம்ம ஊரில் கப்பலை மோந்துனாங்க, எல்லாருக்கும் தண்ணியில் இறங்கி வாலி வாலியாக மோந்து ஊற்றிக்கி இருந்தாங்க. அங்கே அப்படி கிடையாது, அவங்க கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தண்ணிக்குள்ள ஒரு ஃப்ரீக்குவன்சியை வச்சு அதை சரி பண்ணலாம்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பல நம்பர்களை பயன்படுத்தியிருக்காங்க, 528 அப்படின்ற ஒரு அலைவரிசையை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்த்துருக்காங்க, அது ஓரளவுக்கு க்யூர் ஆயிடுச்சு. முன்னாடி இருந்ததை விட பாதி இதுக்கு பாதி குறைஞ்சிருச்சு, ஓகே அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. தண்ணியை க்யூர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த 528 ஃப்ரீக்குவன்சிக்கு இருக்குது அப்படின்றத தெளிவாக கண்டுபிடிச்சிடறாங்க. இதை கண்டுபிடிச்சது ஒரு ஆண் சயின்டிஸ்ட்டும் பெண் சயின்டிஸ்ட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னு பேசும்போது இந்த பையன் சொல்கிறான், மனித உடம்புக்குள்ளே என்ன இருக்குது, தண்ணி தான் அதிகமாக இருக்குது, 70% தண்ணி தான் மனித உடம்புக்குள்ளே இருக்குது. இதை சொன்னோடனே அவங்க அப்பா அம்மா இருக்குது, அப்பா மனித உடம்பு சரி பண்ண முடியும் இந்த அளவில் செயலை வச்சு அப்படின்னு சொல்கிறான். இது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியுது அவங்களுக்கு, அது தண்ணிக்குள்ள இருக்கிறது மாலிகுல்ஸ். இப்போ என்ன சொல்ல வரான்றா, தாயினையை சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, டிஎன்ஏவை க்யூர் பண்ண முடியும். இப்படி டிஎன்ஏ க்யூர் பண்ண ஒரு கட்டத்துக்கு மேலே சித்து விளையாட்டுகள் பண்ணுறாங்கல்ல சித்தர்கள், அவங்களுக்கு மாதிரி நீங்கள் மாற முடியும். அதனால தான் சித்தர்கள் பல 6 வருடங்களுக்கு முன்னாடி குகைகளுக்குள்ளே மெடிடேட் பண்ணுற மாதிரி போய் உள்ள ஓம்ன்ற மந்திரத்தை இந்த 528 ஃப்ரீக்குவன்சியில் பேசியிருக்காங்க, ஐ மீன் ஜபம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லியிருக்கோம்ல ஃப்ரீக்குவன்சி வேவ்லாம் சொல்லியிருக்கோம்ல, உங்களுக்கு நம்பர்களுக்குள்ள ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது, நம்ம பேசுகிற நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசுகிறதுமே ஒரு வேவில் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுடைய வார்த்தைகளும் ஒவ்வொருத்தவங்களுடைய வேவில் இருந்தில் இருக்கும். ஸோ ஒரு சிலவங்கள வார்த்தைகள் அந்த மாதிரி இந்த அலைவரிசை மாதிரி இந்த அலைவரிசை இந்த அலைவரிசை இந்த பேட்டர்னில் பயணிச்சுக்கிட்டு இருக்குது. உடம்புக்குள்ளே இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் க்யூர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மனிதருடைய டிஎன்ஏவையும் க்யூர் பண்ணுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சித்தர்கள் தான் குகையில் வந்து இந்த அதிர்வையை பயன்படுத்தியிருக்காங்க, சித்து விளையாட்டுகளும் பண்ணியிருக்காங்க, பல ஞானமும் அடைஞ்சிருக்காங்க. இதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னோடனே, என்னடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, மற்ற குழந்தை மாதிரிலாம் இருக்கவே மாட்டியா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது புக்கை படிச்சுக்கிட்டு இருக்க, இல்லை சின்ன குழந்தை மாதிரி விளாடாமல் ரோட்டில் இருக்கக்கூடிய செடிகள்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படியே இருந்துட்டு இருக்க, நீ என்ன ஆக போறேன்னு தெரிய பயமா இருக்கு, ஓ ஃபியூச்சர் பிளான் தான் என்ன அப்படிங்க அப்பா கேட்கறாரு. நான் சித்தர்களை பற்றி இந்த ஞானத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறேன், சித்தருடைய ஏட்டில் நான் பல விஷயங்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, அதை பற்றி யாருக்குமே புரிஞ்சுக்க தெரியல, அதை புரிஞ்சுக்கிட்டு அதை இருந்து இருக்கிற சயின்ஸை வெளியே கொண்டு வர போகிறேன் அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் சரி நீக்கே நீ சாதாரணமாக எதுவும் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினச்சேன், பட் நீ தெளிவாக தான் சொல்கிற, ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா விட்டுறாரு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே இப்போ நீ இந்த மாதிரி பண்ண போகிற வைக்க போகிறன்றதா, எதை பண்ணுறதுனாலும் வீட்டுக்குள்ளே பண்ண, தயவு செய்து வெளியே போகாத, உன்னை எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்கறது பைத்தியக்காரங்களாக பார்க்கறது எனக்கு பிடிக்கல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாமளே பேசிக்கிட்டு இருக்கோம், எங்கள்
சொந்தக்காரங்க அம்மா போய் இந்த மாதிரி யூடியூப்ல இருக்கா அப்படின்னு சொன்னா என்ன பண்றான்னு கேட்டேன் வச்சுக்கோ, நம்ம வீடியோஸ் எல்லாம் கிளிப்ப கொடுத்தாங்கன்னா இன்னமும் பேசுறா ஒன்றும் புரியல, லூஸ் மாட்டா பேசி அப்படிதான் இருப்பாங்க. இப்ப நம்மளை பார்த்து மக்கத்த மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதே மாதிரி மனநிலையில தான் சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் பார்த்துருக்காங்க. இதான் அவங்களுக்கு புரியும், அந்த பையனையும் அப்படிதான் பார்த்துருக்காங்க, அவங்க அம்மாவும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. அதனால அந்த பையன் சரிம்மா ஓகேமான்னு ஒத்துக்கிட்டான், அவங்க அம்மாவும் இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே போறதுக்கு விட்டுட்டாங்க. இதை ஒத்துக்கிட்ட உடனே அவங்க அம்மா ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அந்த பையன் கிளம்புறான். இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க, அதாவது பாகம் ரெண்டை முடிக்கிறாங்க. பாகம் மூணு வந்து 2050 திருப்பி போகுது, இது 2020. இதுக்கு ப்ரோ கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிஎன்ஏ கனெக்ட் பண்ணுறதான் முக்கியம். இந்த பையன் இந்த டிஎன்ஏ பற்றி ஒரு விஷயத்தை பேசுகிறான், இந்த தவறி போன தாயின்ன்ற பேர் இருக்குல்ல, இதுவே டிஎன்ஏ, மிஸ் ஆன டிஎன்ஏ தான் டைட்டிலே. ஸோ இந்த டைட்டிலை வச்சு தான் இந்த கதை முழுசாக போகுது. இந்த பையன் ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய அந்த ஆட்களோட இணைஞ்சு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஃபுல்லாக படித்து முடிச்ச போது தான் கனெக்ட் ஆகும். நான் ஏன் ஃபுல்லாக படிச்சுட்டு பேசாமல் இருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு கட்டமாக படிச்சுட்டு படிச்சுட்டு போகும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டோட உங்கள்கிட்ட பேச முடியும். நான் முழுசாக படிச்சுட்டு வந்துட்டேன்னா எனக்கு முழு கதையும் எனக்கு தெரியும், அந்த ஒரு ஆர்வத்தோடு பேச முடியாது. அதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தோட படிக்க ஆரம்பிக்கிறேன். அதான் நல்லாயிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்க. நான் ஆளில் போட்டு இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம உடம்புலன்னு சொன்னேன், நமக்கு ஆறுதல் சொன்ன, அதாவது நமக்காக பிளஸ் பண்ண எல்லாருக்குமே நன்றி, நமக்காக ஃபீல் பண்ண எல்லாருக்குமே நன்றி. சீக்கிரமே க்யூர் ஆயிரும். இன்றைக்கி 2-3 வத்திலேயே போட்டு படுத்துக்கணும்னா நாளைக்கு சரியாயிரும். நாளிலேருந்து வீடியோ திருப்பி கண்டினியூவாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம், அடுத்த சந்திப்பா.